இந்த வீடியோவில் எப்படி ரெண்டு வாட்ஸ்அப் ஒரே மொபைலில் யூஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டு வாட்ஸ்அப் இல்லை ரெண்டு ஐக்கு எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, அந்த ஆப்பை வந்து நம்ம ஒன் டைம் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதே ஆப்பை எப்படி க்ளோன் பண்ணுறது, ஸோ இது க்ளோனிங்னு சொல்லலாம். இந்த ஆப் நேமே பார்த்திங்கன்னா ஆப் க்ளோனர் தான். சரி, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் என்னென்னு அந்த ஆப்பை பார்ப்போம். ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப் க்ளோனர்னு டைப் பண்ணோம். அந்த நேம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்போட நேம் வந்து ஆப் க்ளோனர். ஸோ ஆப், ஸோ நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஆப் க்ளோனர்னு டைப் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா அது வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் மொபைல் ஹார்ட்வேர் வீடியோஸ், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வீடியோஸ், மொபைல் ஆப்ஸ் வீடியோஸ், வெப்சைட் வீடியோஸ், ஸோ இப்படி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ ஆப்பை பற்றி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா 1 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க, ரேட்டிங் பார்த்திங்கன்னா 4.1 ரேட்டிங் இருக்குது. ஸோ நான் எப்படி ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணுறது அதை பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன். சரி, இப்போ வந்து நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன், இது ப்ரீமியம் வெர்ஷனை அப்டேட் பண்ணுவான்னு கேட்குது, வேணாம் மேபி லேட்டர்னு கொடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஸ், நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹைக்கு இந்த ஆப்பில் வந்து ரீசெண்டாக க்ளோன் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ஆப்ஸை வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸை க்ளோன் பண்ணிக்கலாம், அப்புறம் ஏபிகே ஃபைலையும் க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி க்ளோன் பண்ண ஆப்ஸு க்ளோன்டு ஏபிகேஸ் அப்படின்னு சொல்லி ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஆப் வச்சுருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் ஹைக்கு அப்படி எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லா ஆப்புமே டூ டைம்ஸ் இல்லை, 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் வேணாலும் நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம். இப்போது வாட்ஸ்அப்பே இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பே ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம். ஒரு 4 வாட்ஸ்அப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 4 வாட்ஸ்அப்னு இல்லை, 5 வாட்ஸ்அப் 10 வாட்ஸ்அப் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து லிமிட்டடெல்லாம் இல்லை, எத்தனை டைம்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி ஹைக்கும் அதேமாரி தான், யூடியூப் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஆப்பு உங்கள் மொபைலில் இருந்தாலும் சரி அந்த ஆப்பை வந்து இதில் க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் என்ன ஒன்று சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்னா ஒரு சில ஆப்ஷன் வந்து, ஸோ இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து இதில் க்ளோன் பண்ண முடியல, க்ளோன் பண்ணால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணோம், ஸோ பே பண்ணால் மட்டும்தான் அந்த வாட்ஸ்அப் வந்து நம்மளால் க்ளோன் பண்ண முடியுது. ஹைக்கு பார்த்தீங்கன்னா ஹைக்கு நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஆப்ஸ்லாம் ஃப்ரீயாகவே க்ளோன் பண்ண முடியுது, ஆனால் வாட்ஸ்அப் வந்து அவங்க அப்டேட் பை பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க, க்ளோட் பண்ணுற ஆப்ஷன். ஆனால் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து எத்தனை டைம்ஸ் சொன்னாலும், 1 டைம் தானே இல்லை, 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் சொன்னாலும் நீங்கள் க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணதில், இப்போது நான் பேரல் ஸ்பேஸும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பேரல் ஸ்பேஸ்லாம் யூஸ் பண்ண சொல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து க்ளோன் பண்ண ஆப்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வாட்ஸ்அப்பே எடுத்துக்கிறேன், பேரல் ஸ்பேஸை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பேரல் ஸ்பேஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன், ஒரு வாட்ஸ்அப் க்ரியேட் பண்ணி 2 வாட்ஸ்அப் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் பண்ண வாட்ஸ்அப்பை தான் ஓப்பன் பண்ணியிருப்பேன், ஆனால் பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்டில் எனக்கு பேரல் ஸ்பேஸும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் ஓப்பன் பண்ணது அந்த வாட்ஸ்அப் க்ளோனுடு வாட்ஸ்அப்பை தான் ஓப்பன் பண்ணேன், பேரல் ஸ்பேஸை நான் ஓப்பன் பண்ணவே இல்லை, ஆனால் பேரல் ஸ்பேஸும் ரன் ஆகிட்டே இருக்கும், இந்த ஆப்பும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுவேன், 2 ஆப் வந்து எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கும் பேக்ரவுண்டில். ஆனால் இந்த க்ளோனடு ஆப் க்ளோனர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோனடு எந்த ஆப், இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹைக்கை நான் வந்து இதில் க்ளோன் பண்ணிக்கிறேன், ஹைக்கை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன்னா ஹைக்கு மட்டும்தான் ரன் ஆகுது, இந்த ஆப் எனக்கு ரன் ஆகவே மாட்டேங்குது. ஸோ ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் இதுன்னு சொல்லலாம், இந்த ஆப்போட பெஸ்ட் அட்வான்டேஜ்னால் இது தான். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பை பண்ணால் மட்டும்தான் நிறைய ஆப்ஷன்ஸ் தராங்க, ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணோன்னா நான் ஹைக்கை வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஆப்பை அப்டேட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ நம்பர் 1 தான் இருக்கும், ஏன்னா அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் 2, 3 அதேமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப் நேமே சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆப் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துங்க, கொடுத்துட்டு இந்த டிக் மார்க்கை நீங்கள் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணுமோ எல்லாம் கொடுத்துட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வார்னிங் ஒரு ஷோ ஆகிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோன் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், க்ளோனிங் ஹைக்குன்னு வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0%லேருந்து 100% ஆகணும், 0%லேருந்து 100% ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் ஆப் இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்கும். ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நியூ ஆப்பை எப்படி ஐக்கு வந்து ஃபஸ்ட்டில் நீங்கள் எப்படி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு அங்கே ஆப்ஷன் வந்துடும். ஸோ பாருங்கள், நான் ஆல்ரெடி இதை கேன்சல் கொடுத்துறேன், ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ பார்த்துங்க, இந்த ஐக்கு தான் அது. ஸோ ஆல்ரெடி க்ளோன் பண்ணது நான். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்புன்னு சொல்லுவேன், யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்.
அதாவது அந்த பேரல் ஸ்பேஸ் ஆப்புக்கும் மற்ற ஆப்புக்கும், மற்ற க்ளோனிங் ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் ரன்னே ஆகாது, அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ இதேமாரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.